ஹலோ நான் டாக்டர் அகிலா சீனியர் டயபெட்டாலஜிஸ்ட் அப்பலோ ஹாஸ்பிட்டல் வானகரம் இன்றைக்கி வந்து நம்ம காமனாக வந்து பேஷண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக டயபெட்டிஸ் பற்றி பேச போகிறோம் டயபெட்டிஸ்னாவே இப்போ எல்லாரும் நினச்சிட்டு இருக்குது ஃபாஸ்டிங் சுகர் பிபி சுகர் ஓகே பேஷண்ட்ஸ் வர்றப்பவே அந்த ரிப்போர்ட்டோடு தான் வராங்க அது ரெண்டும் நார்மலாக இருந்ததுன்னா தே ஆர் ஹாப்பி அது அதிகமாக இருந்ததுன்னா ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க பட் அது மட்டும் நமக்கு போதுமா அப்படிங்கிறது தான் வந்து இந்த கொஸ்டின் ஓகே ஒரு பேஷண்ட் வர்றப்போ அவங்களோட சுகர் வந்து அன்னைக்கு லெவல் என்ன அப்படிங்கிறது தான் வந்து ஃபாஸ்டிங் சுகர் பிபி சுகர் சொல்லுது ஜென்ரலாக வந்து நம்ம வந்து அதோட இம்பார்ட்டண்ட் விஷயம் ஒன்று பார்க்கணும் ஹெச்பிஏ சி அப்படிங்கிறது அது என்னென்னா வந்து த்ரீ மந்த் ஆவரேஜ் சுகர் இப்போது நமக்கு நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து அன்னைக்கு நைட்டு வந்து ட்ராவல் பண்ணி வந்துடுவாங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்து பார்க்குற பேஷண்ட்டாக இருக்கும் அப்படி இருக்கப்போ வந்து அவங்க ஃபாஸ்டிங் சுகர் வந்து ஹையாக இருக்கும் பிகாஸ் அவங்க தூங்கி இருக்க மாட்டாங்க சம்டைம்ஸ் இன்பிட்வீன் வந்து ஏதாவது வந்து சாப்பிட்ருப்பாங்க ட்ராவலிங் அப்போ அதனால வெரி ஆகும் அதே மாதிரி அன்னைக்கு சாப்பாடு டெஸ்ட் கொடுக்குற அன்னைக்கும் கூட வந்து சுகர் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்க ரொட்டீன் டயட்டோடு அது வித்தியாசமா இருந்திருக்கலாம் ஏன்னா வந்து அங்க என்ன அவைலபிள் இருக்கோ அதை தான் வந்து டெஸ்ட் எடுக்க முடியும் நமக்கு அதனால வந்து ஃபாஸ்டிங் அண்ட் பிபி சுகர் மட்டும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஹெச்பிஐ ஒன்சிய நீங்க பார்க்கணும் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை அது வந்து டிப் நம்பர் ஒன்னாக வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாவது வந்து நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் ஓகே சுகர்னால் வந்து சுகர் மட்டும் கிடையாது அதனால என்னென்ன பக்க விளைவுகள் வருது அதனால ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபார்ம் அஃபெக்ட் ஆகுதா அதிலே வந்து செக் பண்ணிக்கணும் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது கிட்னி ஓகே கிட்னியை வந்து ரெண்டு ரீசனுக்காக நம்ம பார்த்துக்கணும் ஒன்று வந்து சுகர் அதிகமானாலும் கிட்னி பாதிக்குது ரெண்டாவது சுகர் ரிலேட்டட் மெடிக்கேஷன்னாலையும் கிட்னி பாதிக்குது கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஒரு பேஷண்ட்ஸுக்கு இந்த மெடிசன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குமா இல்லையாங்கிறத வந்து சொல்ல முடியும் சில பேஷண்ட்ஸ் வந்து தெரியாமல் நிறைய நேரம் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க திடீர்னு வர்றப்போ கால் வீக்கம் இருக்கும் யூரின் போகிறது கம்மியாக இருக்கும் அப்படி இருக்கப்போ வந்து கிரியாட்டினின் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ரொம்பவே ஹையாக இருக்கும் சில மெடிசன்ஸ் வந்து கிரியாட்டினி ஹையாக இருக்கப்போ எடுக்கவே கூடாது அதில் வந்து டயபெட்டிக் மெடிக்கேஷன்ஸும் இன்க்ளூட் ஆகுது அதனால இது வந்து டிப் நம்பர் டூ அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு பேஷண்ட்ஸும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவங்களோட கிரியாட்டின் லெவல் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் கிட்னின் பற்றி பேசுகிறப்ப ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது அது யூரின்ல உள்ள மைக்ரோ ஆல்பமின்னு சொல்றது யூரின்ல சத்து அதிகமாக வெளியில் போகிறது இப்போ கிட்னி வந்து நிறைய சுகரை ஃபில்டர் பண்ணி பண்ணி என்ன ஆகும்னா நாளடைவில் அதில் உள்ள தசைகள்லாம் வந்து கொஞ்சம் வீக் ஆகிடும் வீக் ஆகிறப்ப அது நார்மலாக வந்து ஃபில்டர் பண்ண வேண்டிய புரதச்சத்தை ஃபில்டர் பண்ணாமல் வெட்டுரும் அதுதான் வந்து யூரின் வழியாக வெளியில போகிறது இப்போ காமனாக வந்து நொறையா யூரின் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த வந்து மைக்ரோ அல்புமின் வந்து அதிகமாக போகிறதுனால தான் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கிட்னியில் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்றது இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சி கிட்னிக்கு தேவையான ஸ்பெஷல் கேர் எல்லாம் நம்ம கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணி நாமளுக்கு கொண்டு வரதுக்கு முடியும் ஸோ வந்து நீங்க உங்கள் டெஸ்ட்டுக்கு போறப்போ கிரியாட்டினின் டெஸ்ட்டோட சேர்த்து யூரின் மைக்ரோ ஆல்புமின் டெஸ்ட் அது செக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து கிட்னி விஷயமாக உள்ள டிப் அடுத்தது வந்து நம்ம காமனாக பார்க்குறது வந்து கால் இழப்பு இப்போ வந்து ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து கால் வந்து இழக்கிறதுக்கு காமன் ரீசன் வந்து காலில் வந்து சுகர்னாலேயோ இல்லை இரத்த ஓட்டங்கள்னாலேயோ அஃபெக்ட் ஆகி அந்த நேரங்களில் புண்ணு வந்து அதை ஆறாமல் ஆம்புடேஷன் பண்ண வேண்டியிருக்குது ஸோ கால் இழப்பை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் வந்து அவங்களோட கால் வந்து எப்படி இருக்குதுன்னு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது செக் பண்ணிக்கணும் கால் செக்அப் அப்படின்னு சொல்றது வந்து ரெண்டு விதத்தில் இருக்குது ஒன்று வந்து நரம்பு அதை வந்து நம்ம நரம்போட சென்சேஷன் எப்படி இருக்குது எந்தெந்த இடத்துல ப்ரெஷர் பாயிண்ட் அதிகமாக இருக்குது அந்த இடத்துல புண்ணு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா அதெல்லாம் ஈஸியாக டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் நம்ம அது மாதிரி டாப்லர் டெஸ்ட் இருக்குது அது வந்து காலுக்கு போகிற ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது ஸோ வந்து டிப் நம்பர் த்ரீ வந்து ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் அவங்க ஆனுவல் செக்அப் வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்றப்போ அவங்க காலில் உள்ள நரம்பு மற்றும் வந்து ரத்த ஓட்டம் எப்படி இருக்குதுங்கிறத கண்டிப்பா பாத்துக்கணும் சப்போஸ் அதுல பிரச்சனைகள் இருந்ததுன்னா நமக்கு வந்து நிறைய மொடாலிட்டிஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது ஒன்னு வந்து சிம்பிளா ஃபுட்வேரை சேஞ்ச் பண்றதுனால கூட வந்து நம்ம காலில் அல்சர் வரதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம் உங்க காலில் எந்த இடத்துல வந்து ப்ரெஷர் அதிகமா இருக்குது அப்படின்னு பார்த்து உங்களுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டா ஃபுட்வேர் கொடுத்தோம்னா அந்த கான் கேலஸ் வரது அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் டிப் நம்பர் ஃபோர் உங்களோட லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஸ்மோக்கிங் இருந்ததுன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னென்னு உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க ஏன்னா வந்து டயபெட்டிக் இருக்கப்போ என்ன ஆகும்னா வந்து காலுக்கு போகிற ரத்த ஓட்டம் அஃபெக்ட் ஆகுது அதே மாதிரி நீங்கள் ஸ்மோக்கராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுவும் அஃபெக்ட் பண்ணும் டிப் நம்பர் ஃபைவ் உங்கள் கண் டெஸ்ட் இதுவும் வந்து நம்ம காமனான ரீசன் கண்ணில் பார்வைகள் வந்து குறையறதுக்கு வந்து டயபெட்டிக்ல வந்து ரெட்டினால பிரச்சனை வரும் கண் டெஸ்ட்னு சொல்றப்ப பேஷன்ட்ஸ் வந்து காமனாக சொல்றது நான் பவர் செக் பண்ணிட்டேன் நார்மலாக தான் இருக்குது கண்ணாடி மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம பார்க்கறது கிடையாது கண்ணோட பின்னாடி பகுதி அதுதான் வந்து நம்ம லைட்டை ரிசீவ் பண்ணி பார்வையை வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்குது நமக்கு அதுல வந்து அஃபெக்ட் ஆறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவுமே இதை மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிட்னி பிரச்சனை எப்படி வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி கண்ணில் செக் பண்ணாலும் நமக்கு சீக்கிரமாக வந்து டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம் அதுக்குன்னு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது லேசர் ப்ராப்ளம் சர்ஜரி மாதிரி பண்ணுறது அதெல்லாம் இருக்குது ஸோ கண்ணை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இது வந்து இதெல்லாம் அஞ்சு டிப்ஸு ஸோ இதுதான் அஞ்சையும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டர் கிட்டே நீங்களாகவே வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஓப்பனாக கேளுங்க கேட்டுட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தரும் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த அஞ்சும் வந்து உங்களுக்கு வந்து நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு பாத்துக்கிறது கண்டிப்பா அவசியம் தேங்க்யூ